வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஐஆர்சிடிசி ஐபிஓ. இன்றைக்கி தான் அது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஐபிஓனா என்னென்னு தெரிஞ்சுப்போம். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். நான் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் போடல, ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐபிஓனா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, நான் இதையும் சேர்த்து இதிலே சொல்லிடுறேன். ஐபிஓனா ஒன்றும் இல்லைங்க, ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபண்டு தேவைப்படுது அப்படின் போது அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஐபிஓன்றது வந்து ப்ரைமரி மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்லாம் வந்து நடக்கிறது எல்லாமே செகண்டரி மார்க்கெட்டில். ஸோ ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன டேர்ம்னு சொல்லிட்டு. ரொம்ப இன்டெப்த்தாக போவேன்னா கன்ஃபியூஸ் ஆகும், போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐபிஓன்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி மார்க்கெட்டில் ப்ளே ஆகிறது. ஒன்ஸ் ஐபிஓ பப்ளிஷ் பண்ண பிறகு தான் அதுக்கப்புறமேட்டா வந்து செகண்டரி மார்க்கெட்டில் ஸ்டாக்காக வரும். ஸோ ஐபிஓனா என்னென்னு சொல்லிட்டு இந்த இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐஆர்சிடிசினா என்னென்னு பார்ப்போம். IRCTC, Quick Snapshot of IRCTCனா, Indian Railway Catering and Tourist Corporation is a subsidiary of the Indian Railway that handles the catering, tourism and online ticket operation of the Indian Railways. சப்சிடரினா ஒன்றும் இல்லைங்க, ஒரு கம்பெனியை 50% மேலே டேக் ஓவர் பண்ணி வச்சுருக்க தான் சப்சிடரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்தியன் ரயில்வேயோ இந்தியன் ரயில்வே வந்து இந்த கம்பெனியை வந்து 50% மேலே வச்சுருக்கிறதுனால, ஸோ எந்த ஒரு டெசிஷன் மேக்கிங்னாலும் இந்தியன் ரயில்வே எடுக்கிறது தான் வந்து இந்த ஐஆர்சிடிசியும் எடுத்து ஆகணும் அப்படின்றது தான் சப்சிடரி, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இவங்களுடைய ஐஆர்சிடிசினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டரிங் அண்ட் டூரிஸ்ட் கார்பரேஷன்லாம் பண்ணுறது தான். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா 550,000 600,000 புக்கிங் பர் டே, அவ்வளோ அளவுக்கு வந்து பிஸ்னஸ் நடக்குது, டிக்கெட் சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு செகண்ட் பிஸியஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் 15-16 lakh டிக்கெட்ஸ் எவ்ரி டே அப்படின்றாங்க. ஸோ நார்மலாகவே இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகம், ஸோ பாப்புலேஷன் அதிகன்றதுனால ட்ரெயின் அந்தளவுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த அளவுக்கு புக்கிங்ஸ்லாம் போகுது. ஸோ புக்கிங்கும் இது ஐஆர்சிடிசியில் தான் வருது. அது நம்ம ஃபர்தராக வீடியோவில் பார்ப்போம், நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஐஆர்சிடிசி ஐபிஓ தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணி எப்படி வாங்குறது அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரோக்கருக்கு கால் பண்ணுங்கள், எப்படியும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ப்ரோக்கருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஐஆர்சிடிசிக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க, எப்படி செக் அனுப்பணுமா இல்லை நெட் பேங்கிங்கில் அனுப்பணுமான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. நம்ம இதில் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். அந்த விஷயம்லாம் ப்ரோக்கர்கிட்ட கேட்டுக்கோங்க. நம்ம இதில் ஐஆர்சிடிசி வாங்கலாமா வேணாமா அப்படின்னா என்ன ஐபிஓனா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஐஆர்சிடிசி சப்ஸ்கிரிப்ஷன் டுடே இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக கட் பண்ணாங்க. 30% இருந்துச்சு நார்மலாக இந்தியன் கம்பெனிக்கெலாம், அதை வந்து 22% ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த பெனிஃபிஷியரினால இப்போ ஐஆர்சிடிசி ஐபிஓவில் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டா இஷ்யூ வந்து எப்போ க்ளோஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3 அக்டோபர். இஷ்யூ ஸ்டேட் ரன் திஸ் ஐபிஓ இன் ஸ்டேட் ரன் இன் ஐஆர்சிடிசி தி கவர்மெண்ட் இஸ் ஆஃபரிங். எவ்வளோ கோர் ஷேர்ஸை வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 crore ஷேர்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ 100% அவங்க ஹோல்ட் பண்ணியிருந்ததை 87.4 அவங்க ஐஆர்சிடிசி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து 12.6% மட்டும் ஈக்விட்டி ஷேர்ஸாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா 2 crore ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னா 12.6% ஆஃப் தி ஸ்டேக், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 640 crore 640 crore இருக்கும் அப்படின்றாங்க. நம்ம எவ்வளோ ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 315-320 பர் ஷேர் ஒரு ஷேர், ஓகேங்களா. இண்டிவிஜுவல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து 10 rupees டிஸ்கவுண்ட் இருக்குது. இப்போ 315-320 நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்பலாம். யார் யாரெல்லாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 lakh rupees மேலே பண்ண முடியாதவங்கலாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஐபிஓவில் வந்து 2 lakh rupees வரைக்கும் தான் நம்மளால் பிட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர்ஸ் எவ்வளோ ஒன்றா இருக்கலாம், ஆனால் 2 lakh rupees அமௌண்ட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அதுவும் கீழே உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பான், அதை நம்ம பார்க்கலாம் அந்த நெக்ஸ்ட் ஸ்லைடில். ஸோ ஐஆர்சிடிஸ் தான் ஒன்லி என்டிட்டி ஆத்தரைஸ் டு இந்தியன் ரயில்வே டு ப்ரொவைட் கேட்டரிங் சர்வீஸ். ஸோ கேட்டரிங் சர்வீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டுக்கெலாம் கொடுக்க மாட்டாங்க, ஸோ ஐஆர்சிடிசிக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது. நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும் ரயில்வே ஸ்டேஷன்லலாம் வந்து இவங்களுக்குன்னு தனியாக பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் ஒன்று இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐஆர்சிடிசி ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ப்ரைஸ் பேண்ட் 315-320 rupees, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10 rupees வரைக்கும் சொல்லிட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எப்போ க்ளோஸ் ஆகும்னு பார்த்திங்க அப்படின்னா 9 October வந்து க்ளோஸ் ஆகும். எப்போ ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 October
ஃபோர்டீன்த் அக்டோபர் நார்மல் ஈக்விட்டி ஷேர்ஸ் லிஸ்ட்டாகவும் அப்போ நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 315-320 நீங்கள் ஒரு 320 ரூபான்னு சொல்லிட்டு கோட் பண்ணுறீங்க, உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னும் போது 14th அக்டோபரில் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அன்றைக்கி வந்து 400 ரூபாயிலையும் வரலாம், பேஸ்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து தான். ஸோ இது நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஓவில் மிஸ் பண்ணவங்கலாம் வந்து செகண்டரி மார்க்கெட் ஈக்விட்டியில் ஒரு சிலர் வாங்குவாங்க. ஸோ அப்படி வாங்கும் போது அதனுடைய வேல்யூ ஏறி ஏறி, ஸோ நீங்கள் வாங்கின விலைய விட அதிகமாக இருந்துச்சுன்னா அப்பயே விற்கிறவங்களும் இருக்கிறாங்க, இல்லை ஹோல்ட் பண்ணி விற்கிறவங்களும் இருக்கிறாங்க. மோஸ்ட்லி ஹோல்ட் பண்ணியே வைங்க. அடுத்தது பார்ப்போம் லாட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் குவான்டிட்டி ஆர்டர் வந்து 40 லாட்டு தான். ஒரு லாட்டுன்றது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் ஆஃப் ஆர்டர் குவான்டிட்டிஸ் 40. ஸோ 40 ஈக்விட்டி ஷேர்ஸ் தான். 305-310 12,200-12,400 ரூபா ஒரு லாட்டுன்றது வரும். ஓகேங்களா, ஒரு லாட் ப்ரைஸ் வந்து நீங்கள் ஒரு லாட்டாவது மினிமம் தான் வாங்க முடியும். ஸோ அப்படின்னும் போது மினிமம் நீங்கள் வாங்கினாலே 12,200-12,400 ரூபா இருந்தால் தான் நம்ம வந்து ஐபிஓ வந்து அதில் நம்ம பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியும். அடுத்து அதை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 35% ஆஃப் தி ஐஆர்சிடிசி ஐபிஓ ஹாஸ் பின் அலகேட்டட் டு ரீட்டைல் போர்ஷன். அந்த முன்னாடி பார்த்தோம் பாருங்கள், முன்னாடியே பார்ப்போம், 12.6%. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் 35% வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அப்படின்னும் போது 16 லாட் வரைக்கும் தான் மேக்ஸிமம் நம்மளால் வாங்க முடியும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா, அடுத்து ஐஆர்சிடிசி பற்றி வேறு என்னென்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவங்க என்னென்ன பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் டெக்கிங், இப்போ ஆன்லைன்லலாம் வந்து தக்கலில் புக் பண்ணுறோம், அப்புறம் இன்டர்நெட்டில் டிக்கெட் புக் பண்ணுறோம்ல, ஸோ அதெல்லாம் வந்து இவங்க கண்ட்ரோலில் தான், இந்த ஐஆர்சிடிசியில் தான் வருது. அப்புறம் சேல் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூடிங் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர், அந்த ரயில் நீர் நம்ம முன்னாடி ஸ்லைடில் பார்த்தலாம் அந்த ரயில் நீர், அப்புறம் ட்ராவல் அண்ட் டூரிசம். ஸோ ஐஆர்சிடிசி இஸ் ஆல்சோ வாலண்டியர்லி. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் பேக்லாம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயில்வேஸை வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ஓட் எடுத்து அதுக்கப்புறம் ஆக்ட் பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆச்சு அப்படின்னா ப்ரைவேட்காரங்களுக்கு நல்ல லாபம், ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாகவும் உங்களுக்கு ரெவன்யூ வரும் அப்படின்றத பற்றி தான் கேட்கலாம் சொல்லியிருப்பாங்க ஐஆர்சிடிசி ரிப்போர்ட். ஸோ அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து ஃபைனல் இயர் 272.6 crore இஸ் அப் டு 220.18. ஸோ ப்ரீவியஸ் இயர்து எவ்வளோ, இப்போ கரண்ட்டில் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதிலேயே டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனலில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க நீங்கள் அதில் போய்ட்டு பார்த்துக்கோங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டை மட்டும் நான் இதில் சொல்லிடுறேன். ஸோ செப்டம்பர் மாதம் அதுக்கப்புறம் 15 ரூபா ஃபார் நான் ஏசிக்கும், 30 ரூபா ஏசி டிக்கெட்டு புக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட போகிறதா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து ரிஸ்க் ஃபேக்டர் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் பாலிசி, அதாவது இப்போ ரயில்வே மினிஸ்ட்ரி இல்லை வந்து கவர்மெண்ட்டு மாறுதுன்னும் போது அதுக்கு சம் இம்பேக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து யார் யார் என்னென்ன சொல்கிறாங்க இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்கர்ஸ்லாம் சொல்கிறதுலாம் இதில் கொடுத்துருக்கேன். ஐசிசி செக்யூரிட்டிஸ் மோஸ்ட்லி எல்லா ப்ரோக்கர்ஸும் வாங்குங்க தான் சொல்கிறாங்க. ஏஞ்சல் ப்ரோக்கிங்ஸும் வந்து ரெக்கமெண்டட் டு சப்ஸ்கிரைப் தி ஐஆர்சிடிசி ஐபிஓன்றாங்க. கனரா செக்யூரிட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. ஸோ இது என்னுடைய அனாலிசிஸ் தான், நீங்கள் அனலைஸ் பண்ணி வாங்குங்க எப்படி ஓகேவா என்னன்னு சொல்லிட்டு. சீக்கிரமாக நம்ம டேட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு, என்றைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னா சப்ஸ்கிரிப்ஷன் குட் பி க்ளோஸ் ஆன் 3rd அக்டோபர். ஸோ நீங்கள் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ப்ரோக்கருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க எப்படி நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவை கம்மிங் வீடியோஸில் நான் முடிஞ்சால் நான் உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறேன். நன்றி.